ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 130 கோடி கொடுத்தா எந்த மாநிலத்திலையும் கவிழும். புரியுதா? ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மகாராஷ்டிராவில் 130 கோடி, கூட ஒரு 20 கோடி வச்சு 150 கோடி கொடுத்தீங்கன்னா கவிழுது, யாராச்சும் கவிழும். ஆடுங்க, அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, கொஞ்ச நாளைக்கு ஆடுவீங்க, ஆடுங்க. தம்பி அண்ணாமலை சொல்றது வந்து அவர் ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கையை கொடுக்குறது சொல்றது. இப்ப இந்த மாதிரி பேசுறது வந்து ஒரு துரோகம் இல்லையா, ஜனநாயக துரோகம் இல்லையா? முறைப்படி மக்களால் தேர்வு செய்யப்பட்டு வரும்போது நீங்க வாங்க ஆளுங்க, உங்களை யார் வேணான்னு. மகாராஷ்டிரா மாதிரி இங்கே நடக்கும்னா அங்கன்னு நேர்மையாக உன்னை தேர்வு பண்ணி விட்டாங்கல்ல, அப்போ நீ எதுக்கு நேர்மையாக ஊழல் லஞ்சத்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? பாரதிய ஜனதாவுக்கு என்ன தகுதி இருக்குது நேர்மையை பற்றி பேச, ஊழல் லஞ்சத்தை பேசி பேச, ஜனநாயகத்தை பேச? நீங்கள் ஜனநாயக துரோகிகள் நீங்கள்.